வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி எதிரொலி. சேலம், திருச்சி, ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட 26 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தீபாவளி வசூல் குறித்த புகாரின் பேரில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. திருவாரூர் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்திலிருந்து கணக்கில் காட்டப்படாத 75 லட்சம் ரூபாய் உட்பட தமிழகம் முழுவதும் 1,12,00,000 ரூபாய் பறிமுதல். சென்னை மைசூரு இடையே நவம்பர் 10 முதல் 5 வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என்று தகவல். ஓடும் ரயில் முன் தள்ளி கல்லூரி மாணவி சத்யஸ்ரீ கொல்லப்பட்ட வழக்கின் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றம். ரயில்வே காவல்துறையிடமிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு. நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கொலையாளி சதீஷை முகத்தை ஏன் மறைத்துக் கொண்டு வருகிறீர்கள் என போலீசாருடன் வழக்கறிஞர்கள் வாக்குவாதம் செய்து சதீஷை தாக்க முயற்சி. மாணவியை ரயிலில் தள்ளி கொன்ற வழக்கில் கைதான சதீஷை 28 வரை சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. மகளை பறிகொடுத்துவிட்டு புற்றுநோயுடன் போராடும் தாயார் ராமலட்சுமி பரிதவிப்பு. கணவரும் தற்கொலை செய்து கொண்டதை இறுதிச் சடங்குக்கு முன்புதான் உறவினர்கள் தெரியப்படுத்தியதாக தகவல். கல்லூரி படிப்பை முழுதாக முடிக்கும் முன் கொடூரனால் கொல்லப்பட்ட 2 மாணவி சத்யஸ்ரீ. சக மாணவிகள், கல்லூரி ஆசிரியர்கள், நிர்வாகத்தினர் ஒன்று திரண்டு வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். கல்லூரி மாணவி சத்யஸ்ரீயை கொன்று அவரது தந்தையின் தற்கொலைக்கு காரணமான சதீஷுக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். உடனடியாக விசாரித்து ரயிலில் தள்ளிவிட்டு தண்டிக்கும்படி இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி ஆவேசம். நயன்தாராவுக்கு வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தை பிறந்த மருத்துவமனையின் அடையாளம் தெரிந்தது. மருத்துவத்துறை அதிகாரிகளின் விசாரணை தொடர்வதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். சின்னத்திரை நடிகை திவ்யாவை கொடுமை செய்த வழக்கில் அவரது கணவரும் நடிகருமான அர்ணவ் கைது. நேமம் படப்பிடிப்பில் இருந்தவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. அம்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சின்னத்திரை நடிகர் அர்ணவ் ஆஜர்படுத்தப்பட்டார். 15 நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு. சேலம் 5 பகுதியில் தனியார் செவிலியர் பயிற்சி மையத்திற்கு சீல். பயிற்சி அளிப்பதாக கூறி பல்வேறு மருத்துவமனைகளுக்கு மாணவிகளை வேலைக்கு அனுப்பிய புகாரில் தாசில்தார் நடவடிக்கை. திருப்பத்தூரில் 2 பெண்கள் உட்பட 4 போலி மருத்துவர்கள் கைது. 10 வகுப்பு படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்ததால் நடவடிக்கை. சென்னை ராயபுரம் ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவர்களிடையே மோதல். ஒருவரை ஒருவர் கல்லால் தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது. மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரம். அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களையும் சேர்ப்பது குறித்து பரிசீலிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை. தமிழகத்தில் சத்துமிக்க ஆரஞ்சு வண்ண ஆவின் பால் பாக்கெட்டிற்கு பதில் சத்து குறைவான சிவப்பு நிற பாக்கெட் கட்டாயமாக்கப்படுவதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பால் கொள்முதல் விலையை உயர்த்தாமல் விற்பனை விலையை மட்டும் அதிகரித்து மக்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கை. அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் நாக்கு வறண்டு 32 வயதே ஆன பெண் உயிரிழந்த சம்பவம். மதுவுக்கு அடிமையான தாயும் தந்தையும் உயிரிழந்த நிலையில் 7 வயது மகன் பரிதவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வீட்டை பூட்டிக் கொண்டு மாந்திரீகம் செய்வதாக பரவிய தகவல். பேய் பிடித்ததாக கூறி வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 6 பேரையும் JCB இயந்திரம் மூலம் வீட்டை இடித்து போலீசார் மீட்டனர். தொடர் மழை எதிரொலியால் ஏற்காடு மலைப்பகுதியில் திடீர் அருவிகள். கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துச் செல்லும் சுற்றுலா பயணிகள். சென்டர் மீடியனில் ஏறி சாலையின் மறுபக்கம் செல்ல முயன்ற நபர் கால் இடறி தவறி விழுந்ததில் லாரியின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சிசிடிவி காட்சி. ஏன் மரத்தை வெட்டுகிறார்கள், பாவம் இல்லையா?
மழலை மொழியில் மரத்திற்காக பரிதாபப்படும் சிறுமியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். கடலில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கும் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதனை. INS அரிஹந்த் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்பட்டு வங்கக்கடலில் சோதனை நடத்தியது DRDO. மேற்கு கடற்பகுதியில் போர் தயார் நிலை பயிற்சியில் ஈடுபட்டது இந்திய கடற்படை. 20 மேற்பட்ட போர்க்கப்பல்கள், சீ கார்டியன் ட்ரோன்கள் பங்கேற்றன. மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் கல்லூரி மாணவியை சாலையில் இழுத்துச் சென்று தள்ளிவிட்ட ஆட்டோ ஓட்டுநர் மாணவியிடம் அத்துமீறி நடந்துவிட்டு தலைமறைவான நபருக்கு போலீசார் வலைவீச்சு. ஹிமாச்சல பிரதேச சட்டமன்றத்திற்கு நவம்பர் 12 ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. மொத்தமுள்ள 68 தொகுதிகளிலும் நாளை மறுநாள் மனு தாக்கல் ஆரம்பம். ஒன் வெப் நிறுவனத்தின் 36 செயற்கைக்கோள்களை புவி சுற்றுவட்ட பாதையில் நிறுத்த இஸ்ரோ நடவடிக்கை. வருகிற 23 GSLV Mark 3 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்த ஏற்பாடு. ஹாரி பாட்டர் படங்களில் ரூபியஸ் ஹாக்ரிட் கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான ராபி கோல்ட்ரன் காலமானார். குழந்தைகள் இளைஞர்களுக்கு குதூகலம் ஊட்டியவர் என திரைத்துறையினர் புகழஞ்சலி. வண்ண விளக்குகள் மற்றும் லேசர்களால் அலங்கரிக்கப்பட்டது செக் குடியரசின் பிராக் நகரம். சிக்னல் திருவிழாவிற்காக நகரின் முக்கிய நினைவு சின்னங்கள் அலங்கரிப்பு. ரஷ்யாவுடன் நேரடி மோதலில் நேட்டோ படைகள் ஈடுபட்டால் உலகளாவிய பேரழிவு ஏற்படும் என அதிபர் புட்டின் எச்சரிக்கை. யுக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்றும் போர் தொடுத்ததற்காக வருத்தம் இல்லை என்றும் அறிவிப்பு. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த 2 பின் உயர்வு. 204 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் உயர்ந்து 532.87 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிப்பு. லடாக் விவகாரத்தில் சுமூக நிலையை ஏற்படுத்த இந்திய சீன அதிகாரிகள் முடிவு. சர்ச்சைக்குரிய 2 இடங்களிலிருந்து வீரர்களை திரும்பப் பெற ராணுவ மட்டத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தை.